அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க மூணு பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா எனக்கு ஏதோ பயம் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். என்னாச்சு, வண்டி மூவ் ஆகவே மாட்டேங்குது. வண்டியில பெட்ரோல் இல்ல. ஹலோ, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் வந்துடுறேன். இவன டார்ச்சர். ஓ அப்படியா? ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? என்னது, கனவுல கேட்ட மாதிரியே நிஜத்திலையும் கேக்குறாளே? கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்ன முணுமுணுக்கறீங்க? சும்மா சவுண்ட் விடாதமா, நீ என் முன்னாடி போயிட்டு இருக்க, நான் ஏன் எதுக்குன்னு கேட்டனா? இல்ல இல்ல, உனக்கு முன்னாடி ஒருத்தர் போறாரு, அவர் பின்னாடி நீ ஏன் போறன்னு நான் கேட்டனா? இல்ல இல்ல, அதுவும் இல்லாம நான் ஏன்? ஐயோ போதும், நிறுத்துங்க சாமி. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், அதுக்கு பதிலுக்கு இத்தனை கேள்வியா? ஒரே ஒரு கல்லுதானேன்னு அதை எடுத்து கண்ணாடியில அடிச்சு பாரு, அந்த கண்ணாடி அப்படியே சில்லு சில்லா உடஞ்சு போயிரும். அது மாதிரிதான், நீ கேட்ட ஒரே ஒரு கேள்வியால என் மனசு சில்லு சில்லா உடஞ்சு போயிருச்சு. ஒரு ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா அது? நான் ஏன் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வரணும்? எனக்கு என்ன வேண்டுதலா? யாருக்கு தெரியும், வேண்டுதலா கூட இருக்கும். ஆஹா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா பரிகார பூஜை வரைக்கும் நாமளே நம்ம வாயால உளறி கொட்டிடுவோம் போல இருக்கே. காலடிதான் மண்ணில பதிஞ்சிருச்சு, இங்கே நைஸா கழுந்துக்க வேண்டியதுதான். இப்ப என்ன, நீங்க போற பக்கம் நான் வரக்கூடாது, அவ்வளவுதானே? நீங்க அந்த பக்கமா போங்க, நான் இந்த பக்கமா போறேன். தட்ஸ் ஆல். ஓகே ஓகே. இதுக்கு மேல என் பின்னாடி வந்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். எம்மாடியோ போலீஸா? என்ன, சரி சரி, ஒரு சாதாரண விஷயத்துக்கு எதுக்கு போலீஸ் கிளீஸ் எல்லாம் போயிட்டு? பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருப்பேன்னு தெரியும். கிளம்புமா, கிளம்பு கிளம்பு. அப்பாடா போயிட்டா. பிரபு, கனவுல நடந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அவ கன்ஃபார்மா போயிட்டாளான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மண் எடுக்கணும். அவசரப்பட்டு மாட்டிக்க கூடாது. அப்பாடா, கன்ஃபார்மா போயிட்டா, இப்ப எடுக்கலாம்.